ஞாயிறு விடுமுறை என்பதால் காசிமேட்டில் மீன் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிவர்மன். மணிவர்மன், இன்று மீன்களின் விலை நிலவரம் என்னவாக இருக்கிறது? மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறதா? தீபாவளி பண்டிகை முடிந்து வார விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையான இன்று காசிமேட்டில் அதிகாலை முதலே கூட்டம் களை கட்டியுள்ளது. குறிப்பாக தீபாவளி பண்டிகை, அமாவாசை, கேதார கௌரி நோன்பு என தொடர்ந்து வந்ததனால் கடந்த 3 நாட்களாகவே காசிமேடு மீன்களை வாங்க ஆள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. தொடர்ந்து தொடர் விடுமுறைகளாலும் வெளியூர் சென்றிருப்பதனால காசிமேட்டில் மீன்களை வாங்க ஏற்றுமதியாளர்களும் வராமல் நிலை இருந்த நிலையில் தற்பொழுது வார விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை இன்று ஏராளமான மக்கள் காசிமேட்டில் மீன்களை வாங்க காலை முதலே குவிந்ததால் காசிமேடு எப்பொழுதும் போல் வழக்கமான கூட்டத்துடன் பரபரப்பாகவே காணப்பட்டன. மீன்களின் விலையும் குறைந்தும் சற்றும் அதிகமாகவும் ஏற்ற இறக்கமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற விசைப்படகுகள் நேற்றிரவு கரை திரும்ப நிலையில் அதிகமான மீன் வரத்து இங்கு காணப்படுகின்றன. தற்பொழுது வஞ்சிரம் கடந்த வாரங்களில் 1200 ரூபாய், 1500 ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட மீன்கள் கூட தற்பொழுது 100 ரூபாய், 50 ரூபாய் விலை குறைவாக விற்பனை செய்யப்படுகின்றன. அதே போன்று கொடுவா, ஷீலா, வவ்வால், பாறை, சங்கரா உள்ளிட்ட மீன்களின் விலையும் 100 ரூபாய், 50 ரூபாய் விலை குறைவாக விற்பனை செய்யப்பட்டன. இருந்தாலும் தொடர் விடுமுறை தினங்கள், அதனைத் தொடர்ந்து நோன்பு தினங்கள் இருந்ததை அடுத்து காசிமேட்டில் தற்பொழுது மீன்களை வாங்க அதிகாலை முதலில் ஏராளமான மக்கள் தங்களுக்கு விலைகளுக்கு ஏற்றாற் போல பேரம் பேசி வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக காசிமேட்டில் புதிய வகை மற்றும் மீன்களும் வகை வகையான மீன்களும் அதிகமாக கிடைக்கும் என்பதனால் வெளிப்பகுதியிலிருந்து ஏராளமான மக்கள் மீன்களை வாங்க அதிக ஆர்வம் காட்டினர். இதனால் இங்கு காசிமேட்டை மீன்களுக்கு மட்டுமே பொதுவாக மவுஸ் அதிகமாக காணப்படும். இதே போன்று உணவகங்கள் மற்றும் ஏற்றுமதிக்காக செல்லும் மீன்கள், சில்லறை விற்பனைகள், மார்க்கெட் பகுதிக்கு செல்வதற்காகவே இங்கு அதிக அளவில் மீன்களை வாங்கி செல்வதனால் காசிமேடு எப்பொழுதுமே வார விடுமுறை நாட்களில் பரபரப்பாக திருவிழா போன்றே காட்சியளிக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.